விஷயமாக நீங்கள் நினைப்பது போல் இல்லை தமிழக மக்கள். நீங்கள் ஏதோ ஒரு கனவில் இருக்கிறீர்கள். அந்த கனவு ஒருபொழுதும் பலிக்காது 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 என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, எது தடுக்கிறது? ஏன் இந்து பண்டிகைகளுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டீர்கள்? மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுகிறீர்கள். அனைத்து மதமும் ஒன்றுதானே, அனைத்து மதமும் ஒன்று என்று இந்து மத பண்டிகைகளை ஏன் நீங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டீர்கள்? இது பொதுமக்கள் சார்பில் நான் உங்களை கேள்வி இந்த கேள்வி கேட்டிருக்கிறேன். சகோதரர்களே, திராவிட முன்னேற்ற கழகமானது தொடர்ந்து இந்து பண்பாட்டையும் இந்து கலாச்சாரத்தையும் இந்து தெய்வத்தையும் தேசத்திற்கு எதிராகவும் பல்வேறு பொய்யான புரட்டைகளை சொல்வதையவே வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பலதரப்பு மட்ட மக்கள், அது பிசினஸ் பீப்புள் ஆகட்டும், ஏழை எளிய மக்களாகட்டும், மாற்றுக் கட்சியினுடைய சகோதரர்களாகட்டும், இன்றைக்கு கொத்து கொத்தாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட அலுவலகங்கள்ல, சென்னை ஆரம்பிச்சு கன்னியாகுமரி முதல் ஊட்டி ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் வரலும், தினந்தோறும் பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் மோடிஜி நரேந்திர மோடி அவர்களால் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்றதை மக்கள் நம்புகிறார்கள். அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், அத்தனை திட்டங்களும் தமிழகத்தில் கொடுத்திருக்கிறோம்.